பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்புல பெண்கள் அணி வெச்சு செய்யும் ஆண்கள் அணி அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நேற்று நைட்டு இன்னொரு வீடியோவுமே சுனிதா பேசியிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ் இப்போ தான் பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட அந்த டெட் லாக் என்று அழைக்கப்படும் முத்துக்குமார் போட்ட லாக்கால் என்னால் மூச்சே ஓட தெரிய முடியல தெரியுமா, அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட விஷயத்தை அவங்க சுனிதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பார்க்கும்போதே நமக்கு ஆரிபிளாக தான் இருந்துச்சு. அவங்களால விட முடியாமல் அந்த கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மக்களை, சில பேருக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நான் இப்படி சொன்னால் ஆண்கள்ன்றீங்க, இப்படி சொன்னால் பெண்கள்ன்றீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, ஸோ இட் வாஸ் நாட் ஃபேர் கேம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சீசன்ஸாக இந்த கேம் விளையாடிருக்காங்க, பல சீசனாக அந்த கேம் நடந்திருக்கு. அதில் எப்படின்னா ஓடி பிடிச்சி தான் ஓட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மலையாளத்துலேயும் இந்த சீசன் இந்த டாஸ்க் நடந்துச்சு. பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னார், ஓல்டு பண்ணக்கூடாது, ஓடி பிடிச்சி ஒட்டணும்னாரே தவிர்த்து ஓல்டு பண்ணக்கூடாது, ஒருத்தரை லாக் பண்ணக்கூடாதுன்னு. மலையாளம் சீசன் 6 இப்போ முடிஞ்சது, அந்த மலையாளத்தில் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி டாஸ்க்கை வந்து நீங்கள் இதுலேயும் பார்த்துருப்போம். சுரேஷ் தாத்தா கூட நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தார் போல இருக்க. ஸோ அவர் அல்டிமேட் சீசன்லேயும் இந்த மாதிரி ஓடி பிடிச்சி தான் ஒட்டணும்னு இருக்கிறத தவிர்த்து ஒருத்தரை லாக் பண்ணிட்டு ஒட்டு மொட்ட டீமுமே படுத்து ஓட்டணுன்ற அது ஸ்ட்ராட்டஜினா, அது ஒஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அது கரெக்டு தான், ஆனால் அது ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் நாட் யுவர் ஃபேர் கேம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட்டு. இந்த கேமை நியாயமான முறையில் விளையாடிருக்கலாம். ரெண்டு வாட்டி பிக் பாஸ் எச்சரித்தார், திரும்பவும் சொல்கிறேன், ரெண்டு வாட்டி பிக் பாஸ் சொன்னார் வேறு மாதிரி யோசிக்கலாம்னு சொன்னாலே. ஆனால் ஆண்கள் போட்ட ஸ்ட்ராட்டஜி போட்டு அடிக்கணும் லாக் பண்ணணும் அப்படின்றதான் பிளான் போட்டாங்களே தவிர்த்து ஓடி பிடிச்சி ஒட்டுறதுக்கான தைரியம் இல்லை அப்படின்றதால தான் அவங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட், இது வந்து ஃபேரான கேம் இல்லை அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட். ஓடி பிடிச்சி ஓட்டியிருந்தால் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், இந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ரீதியில் எல்லா குறிப்பாக பெண்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு நடந்திருக்கு. அதில் குறிப்பாக சுனிதா அதிலிருந்து வரவே இல்லை. நைட்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோ கிளிப் தான் நான் பார்க்காம போயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க அந்த விஷயம்லன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டாண்டு. ஸோ அதை இன்னும் சுவாரஸ்யமாக விளையாடிருக்கலாம். இப்படி விளையாடாது கூடாதுன்றது இல்லை, ஆனால் பிக் பாஸ் ரெண்டு வாட்டி சொன்னதுக்கான காரணம் அந்த ஒரு ரீதி இருக்குது, அந்த மாதிரி ஒரு சைடு இருக்குது, நீங்கள் போய் விளையாடுங்கன்றதான் பிக் பாஸ் சொன்னார். அதை ஆண்கள் அணி பயன்படுத்தலை, பயன்படுத்தாமல் வந்து முட்டு கொடுக்கக்கூடாது. அவர் என்ன முத்து வந்து நாங்கள் விட்டு கொடுத்தலாம்னு சொல்லார், விட்டு கொடுத்தாலுமே காயின் பெண்கள்கிட்ட கொடுத்தோன்றாரு. பெண்களை ஒட்ட வரும்போது பெண்களை பிடிச்சி லாக் பண்ணி தான் நீங்கள் ஒட்டுறீங்க. பெண்களை ஓட ஒட்டிட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் முதுகில் ஒட்டுறாங்கப்பா, நீங்கள் அந்த காயின் எடுத்து துரத்தின்னு போய் ஒட்டணும். நீங்கள் அப்படி பண்ணலையே, ஒருத்தர் வந்து ஒட்டினாலுமே அந்த பொண்ணை யார் ஒட்டுறாங்களோ அவங்கள பிடிச்சி லாக் போட்டு மொத்தமாக அழுத்திடுறீங்க. இட் இஸ் நாட் ஃபேர்ல. நீங்கள் கேம் வைஸ் பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஓடி ஓட்டிகிட்டு இருந்தால் அந்த கேமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். அதில் ஒரு பாக்ஸ் வேறு இருக்கா, அந்த பாக்ஸை விட்டு வெளியே போனால் அவங்க கையில் தானே காயின் போகுது. அப்படி காயின் போகும்போது பிக் பாஸ் பஸ்ஸர் அடித்து அவங்க எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ லாஜிக்காக இப்படி விளையாடிருக்கலான்றது தான் பாயிண்ட். அவங்க விளையாடல, அவங்க மேலே தப்பு இருக்குது, தட்ஸ் இட். இன்னொரு பக்கம் லைவில் ஸோ வேறு மாதிரி வச்சு செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக வந்து பாய்ஸ் அணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் எழுதிட்டுருக்காங்க. குறிப்பாக தீபக் என்ன பண்ணுறாருனா வந்து ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் கெஸ்ட்டு, அந்த இடத்துல வந்து மேனேஜர் வந்து அட்டன் பண்ணலன்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் எழுதுறாரு. அதை பார்த்தவொடனே தர்ஷிகாலாம் கடுப்பாயிட்டே தர்ஷிகாவோட இன்னொரு ஃபேஸ் வந்த மூமெண்ட்டை நான் பார்த்தேன். அவனை கடலை மாவு இல்லை அப்படி அதை வச்சு என்ன செய்கிறம் பாரு, இன்னைக்கு அவனுங்க வரட்டும் நான் பார்த்துக்கிறேன், கடலை மாவை வச்சு அவனை கதற விட்றேன் இரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செம டென்ஷனாக வராங்க. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, சுடு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்காம மறந்துட்டு அவங்க ஒரு பக்கம் பெண்கள் டீமில் வந்து ரஞ்சித் சுடு தண்ணி கேட்டார். அந்த சுடு தண்ணி எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணும்போது அந்த டெலிவரியே பண்ணாமல் அதை மறந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு முட்டையை வேறு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் இருந்து அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் ஆகிடுச்சு. சரி, இந்த ஒரு பாயிண்ட்டை சரி செஞ்சால் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப போயிட்டு கிரிட்டிக்ஸ் அட்டன் பண்ணல, என்னது கிரிட்டிக்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி யார் தீபக் அவர்கள் வந்து திரும்ப ஒரு போர்டில் எழுதுறாரு. ஸோ உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க ஆனந்தி மேடம் கிட்ட ஜாக்லின் சொல்கிறாங்க, ஆனந்தி பார்த்தியா இல்லையா தீபக் எப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, உனக்கு தெரியுதா இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் அவரை வந்து வச்சு செய்கிற நீ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நீ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ வச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிற மோடில் பெண்கள் அணி மாறிவிட்டார்கள் அப்படின்றது தெரியுது. ஒன்றுத்தையும் விட்டுறாத வச்சு செஞ்சிரு அப்படின்ற மாதிரி. ஆமாம், நானும் நோட்ஸ் எடுத்துட்ருக்கேன், என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நான் நோட் பண்ணிருக்கேன், செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஆனந்தி வேறு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ உடனே பாய்ஸ் காலைல தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாங்க, அடுத்த செகண்டே லஞ்சுக்கான மெனு என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அன்சிதாலாம் அவங்கக்கிட்ட வெங்காயம்லாம் கம்மியாக இருக்குது, தக்காளிலாம் கம்மியாக இருக்குது, வேணா என்ன பண்ணு, வெங்காயம் குழம்பு லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்ற மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ் பகோடா அப்படின்ற மாதிரி, தர்ஷா ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி போட்டு, கண்ணீர் குழம்பு இந்த மாதிரிலாம் போர்டில் எழுதி வச்சிரு அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி போர்டில் எழுதி அவங்களை கொஞ்சம்
ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸை எழுதி இரிட்டேட் பண்ணுவோன்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இதுக்கு பின்னாடி இன்னொரு பேக் ஃபயர் ஆகுன்றது யோசிக்கலையா? உங்களோட ப்ரொவிஷன் அவங்க கையில் போகுது. அப்போ நீங்கள் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் எழுதிட்டு உங்ககிட்ட கம்மியாக இருக்கிற ஐட்டம்ஸ் அவங்க எழுதிட்டு நீங்கள் பண்ண சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க? வேணாம் வேணாம் நீங்கள் சொல்லுவீங்கள. நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல மக்களே, அதை யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அந்த ரீதியில் இந்த ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது. இன்னொரு பக்கம் சுனிதாவும் செம காண்டரில் இருக்காங்க, சத்யா பேரில். சத்யா ஏதோ ஒரு போர்டில் ஃபீட்பேக் எழுதிட்டாங்க போல், அதை பல நேரங்கள் போய் சுனிதா வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் இது பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு இடத்துலையுமே வந்து சத்யா கேட்குற மாதிரி இல்லை, வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் சத்யா கோலி கோலி விளையாடுமா கோலி அப்படின்ற மாதிரி கோலி விளையாடுறதுலேருந்து பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஒரு திருட்டு ஹோட்டலில் வந்திருக்கேன், என்னோடய நகை தொலைந்து விட்டது, அருணோட செயின் தொலைந்து விட்டது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க செக் பண்ணிலாம் பார்க்குறாங்க, நகை தொலையில் அப்படின்றது. ஸோ எங்களுக்கு வந்து டவுட் என்னென்னா, முத்துக்குமாரோட ஃபேமிலி முத்தழகோட ஃபேமிலி மேலே தான் எங்களுக்கு இது இருக்குது, ரஞ்சித்து முத்தழகு அவங்க பொண்ணு மேலே தான் இருக்குன்ற மாதிரி விஷால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை மேனேஜர் அண்ட் கோ டீம் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, இவங்க அட்ரஸ் உண்மையாக இருக்கா ஃபேக்கா இல்லை ஏமாத்த வந்திருக்காங்களா அவங்க ஃபேமிலியாக இல்லையான்னு தெரியுன்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நடக்குது. அந்த இஷ்யூஸ்லாம் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ ரொம்ப இரிட்டேஷன் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் பாய்ஸ் டீம் இருந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க பெண்கள். நாங்களும் வருவோம்டா, எப்போ சான்ஸ் கிடைக்குமோ அப்போ வந்து உங்களை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சான்ஸ் பிக் பாஸ் கொடுத்தவொன்னே வேட்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பெண்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் என்னென்னா, பாய்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஜாக்லின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, நேற்று நம்ம ஏன் ஃபஸ்ட்டு போனோன்றது இப்போ தெரியுதா, நம்ம மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்ருக்கலாமா சைலண்ட்டாக உட்காந்துருக்கலாமா, ஃபஸ்ட்டு போகிறேன்னு நம்ம போனோம். இப்போ பார்த்தீங்களா அவனுக்கு மொத்தமாக வச்சு செஞ்சானுங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராசஸான ஐடியாவும் கிடச்சிருச்சு, என்னென்னலாம் பண்ணலான்ற நம்ம பண்ணதெல்லாம் ஐடியா எடுத்துட்டானுங்க, அவனுங்களோட ஐடியாவும் போட்டு ஒரு பயங்கரமான பிளானிங் பண்ணி அடிச்சிருவானுங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசுகிறாங்க. அவங்க தானே வாலண்டியராக வந்தாங்க, பாய்ஸ் தானே வாலண்டியராக வந்தாங்க, கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் தான் வேணும் வேணும் விட முடியாது விட முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ அப்பயே நீங்கள் எடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் பாய்ஸுக்கே தெரியுது, ஆஹா நம்ம ரெண்டாவது வந்ததே பெஸ்ட்டுடா, ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கோம், இப்போ ரெண்டாவது வந்தப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், இது மாதிரிலாம் இருக்குதுன்னு நமக்கே தெரியுதுல்ல. ஸோ அப்போ நம்ம ரெண்டாவது இருக்கிறதே பெஸ்ட்டு தான், சூப்பர் அப்படின்ற மாதிரி பாய்ஸ் டீம் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ அதில் தீபக் வந்து பயங்கரமான அனலைசேஷனும், என்னென்னலாம் பண்ணலாம் எது இதெல்லாம் லாக் பண்ணலான்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன இடமும் விடாமல் லாக் பண்ணுறதுக்கான ஐடியா பண்ணிகிட்ருக்காரு. ஃபுட்டில் ஒரு முட்டையா ஒரு புள்ளையா ரெண்டு புள்ளையா அதை நோட் பண்ணுறேங்க, ரெண்டு இதுவாக இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வாங்கிக்கிறேன், அவங்க சொல்கிறத டீட்டெயிலாக நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க, அவங்க டீட்டெயிலாக சொல்லலைன்னா நம்ம சொல்கிறத போய் பண்ணுங்கள். அப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்லலையே சார் எங்ககிட்ட இருக்கிறது இதுதான் சார் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணலாம். அப்படி அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டாங்கன்னா அந்த டீட்டெயிலாக சொல்கிறத பண்ணுவோம். இல்லை அவங்க டிஷ்ஷு ஒரு டிஷ்ஷு கொடுத்துட்டு அடுத்து ரெண்டாவது நிமிஷம் மாற்றுறாங்கன்னா வந்து என்கிட்ட சொல்லிடுங்க, தயார் பண்ணுறதாகிட்டே வேறு எதனா ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும். இன்னொரு பக்கம் நேம் போர்ட் ஃபுட்டுக்கான மெனு லிஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டார், அந்த ஸ்பாக்கான மெனு லிஸ்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்காரு. ஸோ கிளவராக ப்ளே பண்ணுறார் தீபக் அவர்கள். நான் சொல்கிறேன், நம்ம அவங்கள வச்சு செஞ்சிட்டோம், அவங்கள எப்படியா இருந்தாலும் அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க தான், ஆனால் நம்ம அதுக்கு ஒரு மெனு போர்டு டைமிங்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டா அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான திட்டமிடல் தான், நல்ல மூவ் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியாக எந்த அளவுக்கு போய் எக்ஸிக்யூஷனில் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ பயங்கரமான பிளானிங் ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு பாய்ஸ் தயாராக போகிறாங்க அடுத்து. ஸோ பிக் பாஸ் இப்போ கன்ஃபெஷன் ஐ மீன் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு ஏதோ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷாஃப் அதை ஐயோ ஸ்வாப்பிங் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோடு இணைஞ்சிருங்க. பாய் மக்களே.